அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2229 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், முழு விவரங்கள். வணக்கம். இன்றைக்கு காலை எழிலகத்துல இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு வருகை புரிந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமா 2229 நிவாரண மையங்களும் கட்டிடங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது எனவும், தற்பொழுது வரை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல 6 நிவாரண முகாம்களில் 164 குடும்பங்களைச் சேர்ந்த 471 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 9 மாவட்டங்களையும் மீட்பு பணிகளும், அதே போல அங்க அந்த உபகரணங்கள், அதாவது அந்த 9 மாவட்டங்கள்ல எத்தனை JCP இயந்திரங்கள் இருக்கிறது, எத்தனை படகுகள் கையிருப்பில் இருக்கிறது, எத்தனை ஜெனரேட்டர்கள் கையிருப்பில் இருக்கிறது, அதே போல மர அறுப்பன் கருவிகள், மோட்டார் பம்புகள் எத்தனை தயார் நிலையில் இருக்கிறது உள்ளிட்டவை பற்றி அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது பிறகாக இந்த மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல பேரிடர் மீட்பு படையினர் ஏற்கனவே அங்க சென்றிருக்கக்கூடிய நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அங்க அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றன. இந்த நிலையில செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்னைக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையான ஒரு குழுவும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் 2 குழுக்களும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்று சென்றுள்ளனர் என்றும், விழுப்புரம் மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் ஒரு குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மீனவர்களுக்கு வானிலை மையம் மூலியமாகவும் அந்த துறைமுகங்கள் மூலமாகவும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதியிலிருந்து தற்பொழுது வரைக்கும் 4153 படகுகள் கரை திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து அவர்களும் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.